வணக்கம். இது வந்து மேஷ லக்னத்துக்கான பலன்கள். இந்த குரு பெயர போது குரு வந்து கன்னியா ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு வந்து போக போகுது. குருவும் ராகுவும் சேர்ந்து இருக்க போது மேஷ லக்னத்துக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பேச போறோம். மேஷ லக்னத்துக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சி வந்து ஜென்ரலாக வந்து பாசிட்டிவாக இருக்கும். இவ்வளோ நாள் ராகு இருந்ததுனால மனக்குழப்பங்கள், கீழ்மையான எண்ணங்கள், அதாவது நெகட்டிவாக யோசிக்கிறது, ஒரு மைண்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது, பீஸ்ஃபுல்னஸ் இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கி இந்த குரு பேருவதனால் அவர்களுக்கு ஓரளவு பாசிட்டிவ் திங்கிங் வரும். அவர்களுக்கு மேஷ லக்னக்காரர்களுக்கு ஓரளவு கிளியராக பாசிட்டிவ் திங்கிங் வரும். இவ்வளோ நாளாக நெகட்டிவாக யோசிக்கிறது, நெகட்டிவாக பண்ணுறது அப்படின்னு போய் அவங்களுக்கு ஓரளவு பாசிட்டிவ் திங்கிங் வரும். அப்பா இருந்தாங்கன்னா குரு ராகு சேரப்போகிறதுனால மேஷ லக்னக்காரர்களுடைய அப்பாவுக்கு தொழில் முறையாக சில பிரச்சனைகள் வந்து வரும். அப்படி இல்லை என்றால், கொஞ்சம் வயதானவர்கள் என்றால் கொஞ்சம் இது ப்ராப்ளம் வந்து வரும், அதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 12 குடைவன் லக்னத்திலே இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து ஹேர் லாஸு, சில பேருக்கு வந்து பால்னஸ் வர்றது, ஹேர் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கலாம். இன்னொன்று, குரு லக்னத்திலேயே வர்றதுனால நியூ பிகினிங் வந்து லைஃப்பில் நடக்கலாம். அதாவது உங்களுடைய லைஃப்பில் புதிய எண்ணங்கள், புதிய முயற்சிகள், புதுசாக பல விஷயம் வர்றது, அந்த மாதிரி ஒரு நியூ திங்கிங், நியூ வே ஆஃப் பர்சனாலிட்டி வந்து டெவலப் ஆகலாம். ஓவராலாக இந்த குரு பெயர்ச்சி வந்து கொஞ்சம் ஓரளவு மிக்சடாக இருந்தாலும் இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சி வந்து ஓரளவு நல்ல பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து சனி 11 வீட்டில் இருப்பதனால வெரி குட். அண்ட் இந்த ராகு கேது வந்து பிரியும்போது இன்னும் பெட்டராக ரிசல்ட் வந்து அந்த குருவோட பேச்சோட ரிசல்ட் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த குரு பேச்சு அப்படின்றது வந்து ஒரு ஃபஸ்ட்டு 6 வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அப்புறமா லக்னத்திலேயே வர குருக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதாவது சேஞ்ச் ஆஃப் பர்சனாலிட்டி, சேஞ்ச் ஆஃப் திங்கிங்கு, சேஞ்ச் ஆஃப் டூயிங் திங்ஸு, யோசிக்கிறது, மெமரி, பர்சனாலிட்டி, ரோலு, ரோல் டெஃபனேஷன், இதெல்லாம் மாறக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இந்த குரு பெயர்ச்சி வந்து கண்டிப்பாக மேஷ லக்னத்துக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற குரு பெயர்ச்சி, அதனால் அதை வந்து நத்திங் டு வரி அபவுட். அதே மாதிரி நீங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்துக்கு பூஜை பண்ணிக்கோங்க. நான் வந்து தேவையில்லாமல் வந்து இவங்க வந்து நிறைய பேர் துஷ்ட தேவதைகளை வந்து சொல்லுவாங்க. இப்போ வாராகிய கும்பிடு, அப்படி கும்பிடு, இப்படி கும்பிடுனாங்க. நான் ஜென்ரலாக பண்ணக்கூடிய பரிகாரம் வந்து பொதுவாக கோவில்களில் வைக்கப்படும் தேவதைகளை தான் சொல்லுவேன். அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து குருவுக்கு வந்து விளக்கு ஏற்றுங்க, 5-5 விளக்கு டெய்லி ஏற்றுங்க. மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த குரு பெயர்ச்சி பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஆதேஷில் வந்து குரு பெயர்ச்சிக்கான பூஜைகளை வைத்திருக்கிறோம். ஸோ இந்தியாவில் மட்டும்தான் அந்த பிளானட்டரி டிரான்சிட்டுக்கு வந்து அந்த இதை வைத்திருக்கிறார்கள், பூஜையை வைத்திருக்கிறார்கள். அந்த பூஜையும் பண்ணிக்கோங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். இது வந்து மேஷ லக்னத்துக்கான பலன்கள். நாங்கள் ஜென்ரலாக பொதுவாக கோச்சாரத்தை ராசியிலேருந்து பார்க்கறதில்ல, லக்னத்திலேருந்து தான் பார்க்கறது. ஸோ மேஷ லக்னத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து ஓவராலாக பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும்.